முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் அப்படின்ற பேர்ல சென்னையில இருந்து ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனமா நாங்க பணிபுரிந்து வருகிறோம். நம்ம தினமும் கேட்கிற செய்திகளுக்கு கருத்து தெரிவித்து நம்மளுக்கு அதை இன்னும் விளக்கம் கொடுத்து அறிவிப்பதற்காக இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோ சிஏஜி உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு இதுல நம்ம வந்து பேச போற டாபிக் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு. ஐ திங்க் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஆன் அவர் மைண்ட்ஸ், இட்ஸ் நாட் சம்திங் தட் வி திங்க் அபவுட் டூ மச். மெயின் ரீசன் அதுக்கு பர்சனலி ஆஸ் அ லே பர்சன் மை செல்ஃப் அதோடைய ரீசன் வந்து ஐ ஃபைண்ட் இட் வெரி லீகல், ஐ ஃபைண்ட் இட் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ நெவர் ஹாவ் டு என்கவுண்டர் தீஸ் திங்ஸ். லைஃப் அப்படி ஸ்மூதா போயிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி மெஸி திங்ஸ்ல நம்ம இன்வால்வ் ஆகாமலே ஸ்மூதா போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆஸ் அ கன்சியூமர் அண்ட் ஆஸ் அ லே பர்சன் தட் இஸ் மை ஃபீலிங். டு பிரேக் திஸ் டவுன் அண்ட் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் கன்சியூமர்ஸ், இது வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தெர் இஸ் அ லீகல் ஃப்ரேம் ஒர்க் வித்இன் விச் வி கேன் ஒர்க் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட சரோஜா வந்திருக்காங்க. வெல்கம் சரோஜா, தேங்க் யூ ஃபார் கமிங். ஹாய் பெனி. சரோஜா இஸ் த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் சிஏஜி. அது போக ஆன் பிஹாஃப் ஆஃப் சிஏஜி ஷி ஆல்சோ ரெப்ரசன்ஸ் ஷி இஸ் ஆல்சோ தி இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இன் த கவுன்சில் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்டர்நேஷனல். திஸ் இஸ் பேசிக்லி அ ஃபெடரேஷன் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன்ஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். அதனால we have an excellent resource person today. And modala what constitutes a consumer? So nugarvor appadina yaar appdin pathinganaaka namma vandu generally endha poruliyo or seveiyo namma vaangironaaka namma vandu nugarvar aagum. In fact innum konjam idhuva ponaonaaka or poruliyo seveiyo namma vandu consume pannumbodhu namma consumer aagurom. பட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் அப்படின்னாக்கா யாரு, அந்த சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளையோ ஒரு சேவையோ விலை கொடுத்து வாங்கும் பொழுது, ஒரு ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு சாக்லேட் வாங்கினோம்னா கூட அந்த இடத்துல நம்ம நுகர்வோர் ஆகிறோம் ஆக்சுவலாக. ஸோ நுகர்வோரா நம்மளுக்குரிய உரிமைகள் எல்லாமே அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துருது ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு பெனிஃபிஷியரியும் நுகர்வோர் ஆகிறாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கொரியர் அனுப்புறீங்க உங்கள் இடத்துலேருந்து என்னோடய பிளேஸுக்கு, நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் எனக்கு அனுப்புறீங்கனாக்கா அந்த கொரியர் வந்து எனக்கு டைமுக்கு வந்து சேரல, அதில் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து எனக்கு டைமுக்கு வந்து சேராததுனால ஐ குடண்ட் அப்ளை ஃபார் அ ஜாப் ஆர் ஏதோ ஒரு இது எனக்கு பாதிப்பு ஏற்படுது அந்த டைமுக்கு வராதனால. அப்போது நான் வந்து பெனிஃபிஷரி, நீங்கள் நுகர்வோர், ஏன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, நான் வந்து பெனிஃபிஷியரி அந்த கொரியர் அந்த டைமுக்கு வராததுனால நான் பாதிக்கப்பட்டதுனால நான் ஆஸ் அ பெனிஃபிஷியரி ஐ கேன் ஃபைட், ஐ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட். ஸோ ஒரு பெனிஃபிஷியரியும் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஓகே, அப்போ வந்து நான் ஒரு பொருள் வாங்குறேன், அதை நான் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்குறேன், ஃபுல்லாக பே பண்ணி முடிக்கலை, ஏன்னா பேயிங் ஃபார் இட் இஸ் த ஃபீச்சர் இல்லையா அப்படின்னா நான் கன்சியூமர் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா, ஏன்னா நீங்க ஒரு இனிஷியல் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க அந்த இடத்துல, வேர் தேர் இஸ் அ ப்ராமிஸ் டு பே, அப்ப கூட வந்து நீங்க நுகர்வோர் தான். நீங்க இனிஷியலா ஒரு பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, தேர் இஸ் அ ப்ராமிஸ் டு பே த சப்சிக்வெண்ட் பேமெண்ட்ஸ், அப்ப கூட நீங்க நுகர்வோர் தான். யார் நுகர்வோர் ஆக மாட்டாங்கன்னாக்க கமர்ஷியல் ஒரு ஆக்டிவிட்டி வந்து கமர்ஷியலா போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொட்டிக்கு ஒருத்தங்க ரன் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து மொத்தமா பொருள் வாங்கி அவங்க மெட்டீரியல் வாங்கி அவங்க பொட்டிக்கு ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹோல்சேலர் கிட்டேருந்து இவங்களுக்கு வர ஒரு பேட்சில் ஏதானும் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இவங்க ரீட்டைலர் ஆகிறாங்க. ஸோ தே ரன் அ பிஸ்னஸ் அண்ட் மேக் அ ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க நுகர்வோர் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கூட மிச்ச போர்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாமே தவிர ஒரு நுகர்வோர் குறை தீர்மன்றத்தில் அவங்க அணுக முடியாது, அவங்க நுகர்வோராக கருதப்பட மாட்டாங்க ஆக்சுவலாக. அதே நேரத்தில் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா அதுலேயும் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒருத்தருடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய தொழிலை நம்பி இருக்குன்னு சொன்னால். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சூயிங் மிஷின் வச்சுருக்கேன், அந்த சூயிங் மிஷினில் தைச்சு கொடுத்து தான் என்னுடைய வாழ்வாதாரமே, என் குடும்பத்தையே நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னால். ஒரு ஃபோட்டோ காப்பியர் மிஷின் வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோ காப்பியரை வச்சு தான் என்னுடைய குடும்பமே நடத்துகிறேன் நான், அதில் வர ஏர்னிங் வச்சு தான் அப்படின்னு சொன்னால்
அந்த மெஷின்ல ஏதானும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னா தோ ஐ ரன் அ பிசினஸ் அவுட் ஆஃப் யூசிங் தட் அவுட் ஆஃப் தட் மெஷின் நான் வந்து அந்த இடத்துல நுகர்வோர் ஆறேன். ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் அந்த மெஷினை நம்பி தான் இருக்கு. ஸோ அப்போ அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் நுகர்வோர் ஆறேன். ஒன்லி திங் ஐ வில் ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் எனக்கு என்னோட லைஃப் லைவ்லிஹுட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத நான் வந்து நிரூபிக்கணும் கோர்ட்ல. ஓகே, ஸோ இப்போ யூ வெரி பிரீஃப்லி மென்ஷன்ட் அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள கன்சியூமர்ஸுக்குன்ட்டு சர்டன் ரைட்ஸ் ஆர் கிவன் இல்லையா? சில ரைட்ஸ் இருக்கு, அது போ அதே போல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நுகர்வோர் உரிமைகள் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து கைட்லைன்ஸ் ஆன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 1985 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அதுலயே பாத்தீங்கன்னாக்கா நுகர்வோர்களுக்குன்னு சொல்லிட்டு 8 உரிமைகள் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல 6 உரிமைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த என்ன என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தாக்கா ரைட் டு சேஃப்டி பாதுகாப்பிற்கான உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை, ரைட் டு சாய்ஸ் தேர்வு செய்யும் உரிமை, ரைட் டு பி ஹர்ட் இது வந்து நம்மளுடைய குரலை நம்ம வந்து தெரிவிக்க நம்மளுடைய உரிமையை வந்து கோர்ற உரிமை. ஆக்சுவலாக லைக் எங்கேயா எந்த ஒரு அப்ரோப்ரியேட் ஃபோரம்ஸில் நம்மளுடைய வாய்ஸை எடுத்து கூறுற ஒரு உரிமை. அடுத்தது ரைட் டு ரெட்ரஸ் அப்படின்னு தீர்வு காணும் உரிமை, ஏதாவது குறை இருந்தாக்கா பிரச்சனை இருந்தாக்கா அதுக்கான தீர்வு காணும் உரிமை. அதுக்கப்புறம் வந்து ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன் நுகர்வோர் கல்விக்கான உரிமை. இந்த 6 நம்மளுடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர 2 உரிமைகள் வந்து யூஎன் கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் என்ன அப்படின்னு சொன்னாக்க தூய்மையான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. அடுத்தது வந்து ரைட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பேசிக் நீட்ஸ் அதாவது நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை கோருவதற்கான உரிமை. ஸோ இதெல்லாம் இது ரெண்டும் வந்து யூஎன் கைட்லைன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி 6 உரிமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து என்னுடைய ரைட் அப்படின்னு நான் கேட்கும் போது கரஸ்பாண்டிங்காக நம்மளுடைய பொறுப்பும் இருக்கு, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து அவேர் கன்சியூமராக இருக்கணும், இன்வால்வ்டாக இருக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு பொருளே வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ டோன்ட் டூ அவர் ஹோம்ஒர்க் நான் ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் கடையில் போய் வாங்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இன்னைக்கு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணராமல் எனக்கு வேணுங்கிற அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் நான் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்க போனேன்னாக்க கண்டிப்பாக ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கே இருக்கிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுக்கு பிஸ்னஸ் அவங்க கமிஷன் இருக்குமா இருக்கும் ஒரு பர்டிகுலர் பிராண்டை விற்றாங்கனாக்க. ஸோ அதை வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன பிராண்டு நல்லது, நான் எந்த எது வந்து விலை வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸில் கிடைக்குது, எது வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், இந்த மாதிரியான எது என் வீட்டுக்கு சூட்டபிளாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்காம நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நான் வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இது கண்டிப்பாக அந்த ஒரு அவேர்னஸ் ஒரு இன்வால்மெண்ட் நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு படித்து அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், அந்த மாதிரி சேர்ந்து இணைந்து செயல்படுறது, இணைந்து குரல் கொடுக்கறது அதுவும் ரொம்ப முக்கியம். தனி ஒருவராக குரல் கொடுக்கறத விட இணைந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அது அண்ட் வந்து சுற்றுச்சூழலுக்கு நமக்கு எப்படி நம்ம உரிமைகள் வேணும்னு கேட்குறோமோ அதே மாதிரி நம்மளும் சுற்றுச்சூழலை நம்மளை சுத்தி வந்து தூய்மையா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. சோ இந்த மாதிரி கடமைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம் அண்டர் திஸ் ஆக்ட்? இதுக்கு இதுக்கு எல்லாமே இதுக்குள்ள வருமா? நான் ஆஸ் அ சர்வீஸ் யூசர் நான் என்ன சர்வீஸை யூஸ் பண்ணாலும் அதுல ஏதாவது இஃப் சம்திங் கோஸ் ராங் கேன் ஐ கன்சிடர் தட் திஸ் ஆக்ட் வில் ப்ரொடெக்ட் மீ? இல்ல இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குதா? எக்ஸெப்ஷன் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா நம்ம முதல்ல டெஃபினிஷன்ல சொன்ன மாதிரிதான் எந்த பொருளையும் சேவையும் நம்ம விலை கொடுத்து வாங்கும் பொழுது நம்ம நுகர்வோர் ஆறோம். அதனால எந்த பொருளையுமே நம்ம விலை கொடுத்து வாங்கினா கண்டிப்பா நுகர்வோம். பட் என்ன வராது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் நம்ம வாங்கினோம்னாக்க நம்ம வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நம்ம வர முடியாது. அண்ட் அதே மாதிரி அந்த வாரண்டி பீரியட்லாம் தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து எப்படி போயிருக்கு, பிரச்சனை எந்த மாதிரி போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பொருளை வாங்கிட்டு
வாங்கினப்போ வாங்கி ஒரு ஆறு ஒரு வருஷம் கேரண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாரண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ப்ராடக்ட்டுக்கு நம்ம சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க, அவங்க ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறமா ஒரு திருப்பி ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து ஒரு தடவை பிரச்சனை வருது, நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க உடனே சரி பண்ணி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி பீரியட் முடிஞ்சு டூ மந்த்ஸ் கழித்து பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் டெஃபினெட்லி கோ, திருப்பி வந்து நம்மளுக்கு இஷ்யூ இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை பிரச்சனை ஆயிடுச்சு வாரண்டி பீரியட் உள்ள. ஸோ இப்போ திருப்பி வாரண்டி பீரியடுக்கு அப்புறமாவும் பிரச்சனை இருக்குனாக்கா இன்ஹரண்ட்டாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் ஃபைட் பண்ண முடியும். பட் அதே இது வாரண்டி பீரியட் முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க வி கே நாட் டிமாண்ட் ஃபார் அ ஃபுல் ரீஃபண்ட் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அது வந்து சட்டத்தில் வந்து அதுக்கான இது வந்து இல்லை. ஆக்சுவலாக வாரண்டி பீரியட் உள்ள தான் நம்ம அந்த டிமாண்ட் வைக்க முடியும். இது வந்து வித் ஏஎம்சியில் இருந்துச்சுன்னு சொன்னாக்க அகெயின் வி வில் பி கவர்டு. ஸோ ஏஎம்சி பீரியட் ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் போடுவோம் இல்லையோ, ஸோ அந்த ஏஎம்சி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அந்த பீரியடில் அதுக்கு என்ன எதுக்காக நம்ம அக்ரி பண்ணி ஏஎம்சி போட்டிருக்கோமோ அந்த கவரேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே எங்கெல்லாம் நம்ம வந்து விலை கொடுத்து ஒரு சேவையை வாங்குகிறோமோ இன்சூரன்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் வரும் இதில், ரியல் எஸ்டேட் வரும், கொரியர் சர்வீசஸ், போஸ்டல் சர்வீசஸ், எலக்ட்ரிசிட்டி சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்வீசஸும் இதில் கவர் ஆகும். ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் கூட நம்ம ஏதாவது பேமெண்ட் பண்ணி நம்ம சர்வீஸ் எடுக்கிறோம்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு சேவை குறைபாடு இருந்தாக்க இட் இஸ் கவர்டு. டெலிகாமாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், இட் குட் பி எனி சர்வீஸ், இட் வில் டெஃபினெட்லி கம் விதின் த பர்வியூ ஆஃப் தி ஆக்ட். இதில் வந்து யூ மென்ஷன் அ லாட் ஆஃப் சர்வீசஸ், ஐ நோட்டீஸ் தட் இப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் யூ டிட் நாட் மென்ஷன், அது வந்து ஒரு எக்ஸெம்ஷனா இந்த ஆக்டுக்கு? இல்லை சாரி, நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் சொல்கிறோம், கண்டிப்பாக மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இதில் கவர் ஆகுது. பட் ஒன்லி திங் எதுவாக இருந்தாலும் ஓனர்ஸ் டு ப்ரூவ் நெக்லிஜென்ஸ் லைஸ் ஆன் தி கன்சியூமர். ஸோ அவங்க வந்து அதை வந்து இந்த மாதிரி குறை தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும், நிரூபித்தால் மாத்திரம்தான் அது வந்து நெக்லிஜென்ஸாக கருதப்படும், இல்லைனாக்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எதை எந்த இதுவாக இருந்தாலும் ஓனர்ஸ் டு ப்ரூவ் வந்து நம்ம கையில் இருக்குங்க. அதனால வந்து எல்லா பேப்பர்ஸும் நம்ம பத்திரமா வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஏன்னா நம்மளோட பேப்பர்கள் தான் பேசும். ஒரு நுகர்வோர் குறை தீர்மன்றத்தில் போய் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேப்பர்ஸ் வில் டாக். அதனால எல்லா பேப்பர்களும் நம்ம வாங்குற பில்லுலேருந்து எல்லாத்தையும் பத்திரமா வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பேப்பர் ஒர்க், நான் மை பேப்பர் ஒர்க் ஹேஸ்ட் பி இர் கரெக்ட், ஏன்னா அதை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ எனக்கு சம்திங் ஹஸ் பின் மை ரைட் ஹஸ் பின் நாட் கெப்ட் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ ஏதோ அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருந்து எஸ்பெஷலி இன் இந்தியா வி ஹவ் அ லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் இல்லையா. இப்போ ஸ்வீட்ஸ் ஏதோ வாங்குகிறோம், இல்லைனா எனக்கு வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் யூஸிங் லோக்கல் ஒர்க்மேன். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பேப்பர் ஒர்க் எவிடன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்போ ஹவு டஸ் இட் ஒர்க்? அன்ஆர்கனைஸ் செக்டர்னு பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட்லி வந்து இட் வில் பி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸில் தான் இருக்கும், அதுவும் மெயினாக கிராசரி ஐட்டம்ஸில் தான் அது வந்து உங்களுக்கு கவர் ஆகும். வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸில் தான் மோஸ்ட்லி அந்த செக்டரில் நம்ம வந்து வாங்குவோமா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க அண்ணாச்சி கடை ஃபார் எக்ஸாம்பிள், தே வில் நாட் ஹாவ் அ கிவ் யூ அ ப்ராப்பர் பில். அவங்க கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு துண்டு பேப்பரில் தான் எழுதி கொடுப்பாங்க பில்லுன்னு கேட்டிங்கன்னா கூட ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து ஏதாவது பொருளில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒன் திங் தட் யூ கேன் டூ இஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் மெட்ரோலஜின்னு ஒன்று இருக்குது, அவங்க வந்து மெயினாக வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் பார்க்குறவங்க. ஸோ வெயிட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அடல்ட்ரேஷன் மாதிரி ஏதாவது ஃபுட்டில் அடல்ட்ரேஷன் மாதிரி இருக்குது அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸில் அப்படின்னு சொன்னாக்க three areas, three departments you can approach, you can complain to. One is Department of Legal Metrology, one is Food Safety Department, one is Consumer Protection Department. Actually, approach, avanga kitta complain panna, they are the authorities to go and inspect. By proper inspect panni, they will take appropriate, they are supposed to take appropriate action on that particular ka, endha kada mela complain pandromo, avanga mela actually. And we can follow, we can say, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் டெல் தம் தட். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு அந்த கடைக்கே ரெப்ரசென்ட் பண்ணும், நீங்கள் இந்த மாதிரி வந்து தப்பாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு லெட்டர் அந்த கடை முதலாளிக்கே எழுதி போட்டுறது பெட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக. அதில் வந்து அவங்க கரெக்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க அஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இதை பண்ணலாம். ஸோ
இந்த மாதிரி கடைகள் இருக்கு அண்ட் நம்ம வந்து வி கே நாட் சே அதெல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடைகளும் நம்மளுக்கு வேணும், ஏன்னா அதான் நெய்பர்ஹுட் ஷாப்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அந்த கடைகள் நம்மளுக்கு வேணும், அட் த சேம் டைம் அவங்களுடைய அவங்க விற்கிற பொருளோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் ஹவ் வி என்கேஜ் வித் தம். எம்ஆர்பிக்கு மேலே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ கடையில் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன ஜூஸ் பேக்கெட்லாம் கிடைக்கும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 2 ரூபா கூட சொல்லுவாங்க. என்னன்னாக்கா நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன், அதுக்கு கரண்ட் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது. அந்த விலை என்னவோ அந்த அதில் போடப்பட்ட விலை, அதுக்கு மேலே 1 பைசா கூட கொடுக்கக்கூடாது. அவங்க கேட்கும்பொழுது நம்ம வந்து குரலை உயர்த்தணும். ஆக்சுவலாக வி ஷுட் சே, இன்ஃபேக்ட் நீங்கள் முதல்ல சொன்னீங்க நான் வந்து எதுவுமே நம்ம வந்து தள்ளிட்டு கூடாதோன்னு நினைப்பேன்னு, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக நுகர்வோராக நம்ம எல்லாரும் வி கம் அக்ராஸ் செவரல் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்கணும் அந்த இடத்துல. நம்ம வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் அதிகமாக வச்சு விற்கக்கூடாதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லணும். அடுத்தது அவங்க அதையும் தாண்டி விற்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க கடைக்கு நம்ம பேட்ரனேஜ் இல்லைன்னாக்க யாருமே பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறத தவிர்க்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் அவங்கள பற்றி இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புறது இந்த அதிகாரிகளுக்கு, இந்த துறைகளுக்கு நம்ம லெட்டர்ஸ் அனுப்பினோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்கக்கிட்ட இந்த ஆக்ஷன் ஃபாலோ பண்ணி அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது ஒரு விதம். அதையும் தாண்டி அதை அவங்க பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாத்தையும் ப்ரூஃபாக வச்சுட்டு நீங்கள் நுகர்வோர் குறை தீர்மன்றத்தை நெக்ஸ்ட் அஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கன்சியூமர் கோர்ட்டை அணுகலாம். இப்போ வந்து யூ டோல்ட் அஸ் அபவுட் ஹவு டு ஹேண்டில் சம்திங் தட் கோஸ் ராங் வித் அ லோக்கல் நேபர்ஹுட் ஷாப். இப்போ டேக்கிங் இட் டு தி அதர் எக்ஸ்ட்ரீம், நான் இப்போ இட்ஸ் அ குளோபல் மார்க்கெட் நவ், இப்போ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஆர்டர் சம்திங் ஈவன் ஃப்ரம் சைனா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து என்ன எனக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்குமா அஸ் பிகாஸ் ஐ பாட் இட் ஃப்ரம் அ கம்பெனி அப்ராட்? ஆ, அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ காமர்ஸ் பற்றி பேசுகிறீங்க. இ காமர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச், ஏன்னாக்க வந்து கிராஸ் பார்டர் ஜூரிஸ்டிக்ஷன் இது, ஒரு நாடு விட்டு நாடு. ஸோ சட்டங்கள்லாம் மாறுது. ஸோ இங்கே இருக்கிற சட்டத்தை அங்கே நம்ம வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறப்போ எப்படி வந்து அவங்கள பைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். அண்ட் நம்ம நாட்டில் வந்து இ காமர்ஸுக்கான ரெகுலேஷன்ஸே இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி ஹவு இட் இஸ் கோயிங் டு பி இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நுகர்வோர் விழிப்புணர்வு தான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்தோ இல்லை ஒரு செல்லர்கிட்டேருந்தோ நம்ம வந்து பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இ காமர்ஸ் லைக் ஆன்லைனில் நம்ம வந்து கண்டிப்பாக தரோவாக ஒரு நல்ல ரெவ்யூ, அதை பற்றின ரிவ்யூஸ் நிறையா வருது இன்னைக்கு. ஸோ அது வந்து ரிலையபிள் சோர்ஸாக, ரிலையபிளான பிளாட்ஃபார்மாக, ரிலையபிளான செல்லராக அவங்கக்கிட்ட வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கு நிறையா ரிவ்யூஸ் படித்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து போய் நம்ம பணத்தை பே பண்ணுறதுங்கிறது பண்ணணும். இல்லைனாக்க ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, இனிமே தான் சட்டம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இனிமேல் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் இன்றைக்கி ஓவர் நைட் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஆன்லைன் ஸ்டோர் அட்வர்டைஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பண்ணிவிட்டு ஏதானோ ஒரு பொருளை விற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு 10 பேர் வந்து பணம் அனுப்புவாங்க, நான் அதை ஓவர் நைட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நத்திங் டு கண்ட்ரோல் ஆர் கவர்ன் மீ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துச்சு. அதனால நிறைய பேர் வந்து ஏமாந்துடுறது அண்ட் வந்து எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இ காமர்ஸ்க்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னாக்க கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸில். ஸோ அந்த இது வந்து மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா லைக் கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது இதில் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் அவங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரம் வேர் தே ஆர் செல்லிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவங்க ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸ் மெக்கானிசம்லாம் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ புது சட்டத்தில். அதனால இது வந்து கண்டிப்பாக இஃப் இட் இஸ் எஃபெக்டிவ்லி ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட் திஸ் வில் கோ அ லாங் வே இன் ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இ காமர்ஸ் கன்சியூமர்ஸ். பட் அது வந்து நடைமுறைப்படுத்த ப்ராப்பராக ஃபுல்லாக நடைமுறை வர வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நுகர்வோர் வந்து கேர்ஃபுல்லாக என்ன மாதிரியான இதில் வாங்கலாங்கிறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, now you've told us about the ways in which some of the ways in which as a consumer I might be cheated.
இது போக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஆர்பிக்கு மேலே காசு வாங்குறது நம்ம கிட்ட இல்லைனா ஒரு ஒரு பொருளை யூனோ தெர் இஸ் அ ஃபைன் பிரிண்ட் இன் இட் அதை வந்து நான் சரியா வாசிக்கலை அண்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் மீ பிகாஸ் ஐ டு நாட் ரீட் த ஃபைன் பிரிண்ட் ப்ராப்பர்லி இப்போ இது மாதிரி வேற என்ன ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஸ் அ கன்சியூமர் நான் எதுல அவேரா இருக்கணும் வாட் ஆர் த அதர் வேஸ் இன் விச் தே வில் ட்ரை டு சீட் மீ ஐ திங்க் ஸோ இது வந்து அதான் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா முறையற்ற வணிகவியல்னு சொல்றது வணிக முறை அப்படின்னு சொல்றது அதாவது பல விதத்துல ஒரு முறை இல்லாத ஒரு ட்ரேடு பண்றது அதனால மக்களை ஏமாற்ற நீங்க சொன்ன மாதிரி எம்ஆர்பிக்கு மேல விற்க எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எல்லாத்துலயும் போட்டிருப்பாங்க பேக்ட் இது வாங்கும்பொழுது அதுல இவ்வளவுக்கு மேல விற்க கூடாதுன்னு போட்டிருப்பாங்க அதுக்கு மேல வித்தாக்க ஒரு ரூபாய் அதிகமா வித்தால் கூட அது வந்து இட்ஸ் அன்ஃபேர் ட்ரேட் இட்ஸ் அன் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அது மாதிரி இப்ப வந்து வில்லு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க தட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஸ் அஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலா அதனால வந்து கண்டிப்பாக ஒரு பில்லு வந்து கொடுக்கணும் கடைகளில் ஸோ அது ஒன்று அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒன்று டிஸ்க்ளைமர்ஸ் போடுவாங்க ஒன்ஸ் சோல்ட் கேனாட் பி டேக்கன் பேக் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு இது நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது அது வந்து டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக இருந்தால் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும் கிளைம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் போடுறது வந்து இட் இஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி மிஸ்லீடிங் மிஸ்லீட் பண்ணுறது மக்களை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக மிஸ்லீட் பண்ணுறாங்க இல்லைங்களா இப்போ இந்த இந்த ஆயிலை யூஸ் பண்ணாக்கா பல்னஸ் போகும் முடி வளரும்னு சொல்கிறது ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் பயங்கர இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா நாலு நாளில் அப்படியே வெள்ளை நாலு வாரத்தில் அப்படியே வெள்ளையாக ஆயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க ஹவ் இஸ் இட் பாசிபிள் ப்ராக்டிக்கலி என்னோட ஸ்கின் டோன் இதுதான் அப்படின்னு சொன்னாக்க நான் எப்படி வெள்ளையாக முடியும் பட் அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டார்கெட்டிங் த வல்னரபிள் கன்சியூமர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் நிறைய ஏமாறுறது வந்து அர்பனோட ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பசங்க கேர்ள்ஸ் ஆகட்டும் விமன் ஆகட்டும் மென் ஆகட்டும் எல்லாருமே தே ஃபால் ஃபார் இட் தேன் த பீப்புள் ஃப்ரம் த கன்சியூமர்ஸ் ஃப்ரம் தி அர்பன் ஏரியாஸ் ஸோ அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இட் இஸ் மிஸ்லீடிங் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி தே கம் அண்டர் த இட்ஸ் அன் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் கம் அண்டர் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக புது சட்டத்தில் வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு யாருக்கானோ அன்ஆத்தரைஸ்டாக ஷேர் பண்ணினா தேட் ஆல்சோ அக்கௌண்ட்ஸ் அமௌண்ட்ஸ் டு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பல விதத்தில் அது தவிர தரம் இல்லாத பொருட்களை கொடுக்கறது தட் இஸ் ஒரு தரம்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறது அதோடைய இது பட் அந்த அந்த தரத்தில் இல்லாமல் அந்த பொருட்கள் இருக்கிறது செகண்ட் ஹேண்ட் குட்ஸை வந்து புதுசுன்னு சொல்லி நம்மளுக்கு ஏமாற்றி விற்கிறது ஸோ இந்த மாதிரி பல இது வந்து இட் கான்ஸ்டியூட் தி ஆல் தீஸ் கான்ஸ்டியூட்டர்ஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்சுவலி ஓகே இப்போ நீங்கள் இந்த மிஸ்லீடிங் ஆட்ஸை மென்ஷன் பண்ணீங்க இல்லையா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீம் இருக்குது தே சேயிங் ஐ வில் பிகம் செவரல் ஷேட்ஸ் ஃபேரா இதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ஆஸ் அ வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் ஐ பிகம் அ கன்சியூமர் தென் ஐ கேன் யூஸ் திஸ் அண்ட் சே இது வந்து ஒரு மிஸ்லீடிங் ஆட் அப்படின்னு சொல்லலாமா ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அட் அன் ஆட் ஏன்னா சம்டைம்ஸ் ஐ லுக் அட் செவரல் ஆட்ஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆர் கிளைமிங் திங்ஸ் இட் ஆர் கம்ப்ளீட்லி rubbish I mean it's not possible at all that what you're saying is going to happen adu vera or ad mattum paathittu na sollalama adu vandu na use panna piragu da na consumer aaven adukapram da enak anda right iruka illa illa consumer neenga ad paathite neenga vandu you can complain that it is a misleading advertisement but to seek a compensation you have to have used the product and you should have been affected in some manner அப்பதான் வந்து நம்ம வந்து எனக்கு நான் வந்து பாதிப்படைந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் இது கோர முடியும் ஒரு நஷ்ட ஈடு கோர முடியும் ஆக்சுவலா பட் இது வந்து கம்ப்ளைண்ட் பண்றது டெஃபினட்டா டிவியில வந்து இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க யூ க்ரோ டால் இந்த பர்டிகுலர் ட்ரிங்கை குடிக்கும் போது நீங்க வந்து இவ்வளோ உயரம் வளர்வீங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கா அதை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆக்சுவலா இட் ரீசன் நான் இல்லைன்னு சொல்லி then it is misleading and then you can complain enna naaka complain pandrathukku as advertising standards council of india appdin solittu oru self regulatory body irukku so you can complain there they will investigate into the matter and they will ask the company to stop ana adukku vandu jaasti stop advertising that particular idu
பட் வந்து என்னன்னாக்க அதுக்கு வந்து டீத் இல்ல தே கே நாட் பீனலைஸ் தி மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ புது சட்டம் வந்திருக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆக்சுவலா ஸோ அதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியாக வந்து ஒரு இதுவே கொண்டு வந்திருக்காங்க வேர் வந்து தேர் அனௌன்ஸ்ட் பெனால்ட்டிஸ் 10 lakhs-லேருந்து 50 lakhs வரைக்கும் பெனால்ட்டி சொல்கிறாங்க அந்த கம்பெனிஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க மேலே இந்த மாதிரி பெனால்ட்டிஸ் ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அது தவிர என்டோர்சர்ஸ் இருக்காங்க பாருங்கள் செலிபிரிட்டிஸ் வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு ஆக்டரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோ வந்து அட்வர்டைஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக பீப்புள் ஃபால் ப்ரே தே திங்க் ஓ கண்டிப்பாக இவங்க வந்து சொல்கிறாங்கனாக்க நிச்சயமாக அது உண்மையாக தான் இருக்கும்னு நம்புகிறாங்க மக்கள் அது எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு டார்கெட் பண்ணுற ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ யாரும் வந்து சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க வந்து சூப்பர்மேன் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து சொல்லும் பொழுது தே திங்க் தட் they want it actually whether they like it or not they want that product and parents are pressure பண்ணி அத வாங்கி கொடுக்க வைக்கிறது actually so இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து celebrity endorse பண்ணும் பொழுது அது வந்து if it is found to be misleading then the celebrities are held responsible இப்போ endorsers are held responsible actually so they have to do their due diligence and அதுக்கு அப்புறமா தான் they should actually advertise டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த புதுசாக இப்போ வந்திருக்கிற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த புது ஆக்ட் எப்போ வந்துச்சு சரோஜா வாட் இஸ் திஸ் நியூ ஆக்ட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் யா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம முதல் சட்டம் வந்து 1986 இயற்றப்பட்டது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அண்ட் டில் 2019 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு இப்போ இந்த டிஜிட்டல் ஈரா இல்லைங்களா எல்லாமே வந்து இ காமர்ஸு இப்போ எல்லாமே மூவிங் டுவர்ட்ஸ் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் இந்த இது மூவ் பண்ணுறதுனால நுகர்வோர் பாதுகாப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி பலப்படுத்தப்படணும் அப்படின்னு அரசாங்கம் ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா அந்த 86 ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டு 2019 வந்து புது சட்டமாக கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பல ஃபீச்சர்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க பழைய சட்டத்தோட சேர்த்து நிறைய புதுசான அம்சங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இ காமர்ஸ் சொன்னேன்ல ஸோ இ காமர்ஸுக்குன்னு வந்து ஒரு டெஃபினிஷனை ப்ராடன் பண்ணி அது தவிர வந்து இ காமர்ஸ்க்குன்னு தனியாக ரூல்ஸ் வந்து இப்போ வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அது தவிர வந்து ப்ராடக்ட் லயபிலிட்டி இப்போ ஒரு பொருளை வாங்கி நம்ம வந்து அந்த பொருளை பயன்படுத்தி அதனால வந்து பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான ஒரு டேமேஜ் வந்து கம்பெனிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சாப்டர் அதில் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது தவிர வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அத்தாரிட்டியோட ரோல் என்ன இருக்குன்னாக்க சோமோட்டோவா அவங்களே வந்து இன்வெஸ்டிகேட் ஏதாவது இஷ்யூ மக்களுக்கு பெரிய அளவில் கன்சியூமர்ஸ்க்கு பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க அவங்களே அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூ எடுத்து அதை மேலே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த அந்த இஷ்யூ மேலே தே கேன் ஆக்ட் அப்பான் இட் தேவைப்பட்டால் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் கூட அவங்க வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அத்தாரிட்டியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இப்போ அவங்களுடைய பொறுப்பில் இருக்குது ஆக்சுவலாக அந்த அத்தாரிட்டி வந்து தே ஷுட் கீப் லுக்கிங் அவுட் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்லீடிங் ஆட்ஸ் வந்து வருது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே வந்து அவங்கக்கிட்ட யாரான கம்ப்ளைண்ட்ஸும் எழுத அனுப்பலாம் பட் அவங்களாவும் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி செட் பண்ணியிருக்காங்க அதோட முக்கியமாக மீடியேஷன்னு ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக நுகர்வோர் குறைதீர் மன்றம் நுகர்வோர் குறைதீர் மன்றம்ங்கிறது கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆக்சுவலாக கன்சியூமர் கோர்ட்டுன்னு நம்ம சொல்கிறது இல்லை கமிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் அதை ஸோ அதில் வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த வழக்கை வந்து முதல்ல மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த மீடியேஷனில் ஒரு மாதம் டயத்துக்குள்ளே அதை வந்து ரெண்டு பார்ட்டியும் பேசி கேட்டுட்டு அதை வந்து சுமூகமாக தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அது தீர்வு அதில் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க திருப்பி மேட்டர் வந்து கோர்ட்டில் வந்து நீதிபதி விசாரிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க குவிக்காக ரெட்ரஸ் கிடைக்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு இதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல நுகர்வோருக்கு ஃப்ரெண்ட்லியான ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ இந்த புது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக
தேங்க் யூ சரோஜா. ஐ திங்க் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், புது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நம்மளுக்கு ஹவு கேன் வி அஸ் கன்சியூமர்ஸ் யூஸ் இட் டு ப்ரொடெக்ட் ஆர் செல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க் யூ சரோஜா ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் டிஸ்கிரைபிங் திஸ் டு அஸ். இட் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டவர்களுக்கு நன்றி. இதில் இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சிஏஜி வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயுமே சிஏஜி சென்னை அப்படின்ற பேரில் யூ கேன் ஃபைண்ட் அஸ், ஃபாலோவர்ஸ், ஷேர் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.